பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 44:24 நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனக்காக யார் இதை செய்வார்? நான் தனி ஒரு ஆளாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எனக்காக யார் இதை செய்து முடிக்க முடியும்? என் காரியமாய் யார் இதை செய்வார்கள், எடுத்து செய்வார்கள் என்று கலங்குகிற நம்மை பார்த்துத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உன் வாழ்க்கையில் எதையுமே என்னால் செய்ய முடியாது என்று எண்ணிவிடாதே, எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று சொல்கிறார். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு அதற்கு மேல் போகிற ஒரு பெட்ஷீட்டை கூட மடிப்பதற்கு இன்னொருவருடைய உதவி நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினாராம். எவ்வளவு வல்லமையுடையவர்! உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையை அவர் சரி செய்து கொடுக்க மாட்டாரா? சீர் செய்ய மாட்டாரா? உங்களுக்காக ஒரு நன்மையை அவர் செய்துவிட மாட்டாரா? மனம் கலங்காதிருங்கள், விசுவாசத்தில் தடுமாறாதிருங்கள், ஐயோ எனக்கு ஏன் இந்த வேதனை என்று சோர்ந்து போகாதிருங்கள். அவர் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். அவர்தான் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உன் வாழ்க்கையில் எது எதெல்லாம் வேண்டுமோ அத்தனையும் நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளை மாற்றுவேன். பணப்பற்றாக்குறைகளை, நெருக்கடிகளை மாற்றுவேன். குடும்ப பிரச்சனைகளை மாற்றுவேன். குழந்தை இல்லாத நிலைமையை மாற்றுவேன். திருமண தடைகளை மாற்றுவேன். வீடு இல்லாத உனக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவேன். பலவிதமான குழப்பங்கள், கலக்கங்கள், மனவேதனைகளோடு கூட சஞ்சலப்படுகிற உன்னுடைய மன அழுத்தங்களை நான் மாற்றுவேன். உனக்கு நிம்மதி தருவேன், சமாதானம் தருவேன். எதெல்லாம் உன் வாழ்க்கையில் வேண்டுமோ அதையெல்லாம் நானே எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர் என்று அவர் சொல்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொன்னீரே, இப்பொழுது இந்த காலை வேளையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை செய்தருளும் என்று என்ன காரியத்திற்காக இயேசுவின் நாமத்தை நம்பி உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடி இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஐயோ இன்றைக்கு இவ்வளவு பணம் தேவையாயிருக்கிறதே, இந்த கடன்காரர்களுக்கு இவ்வளவு பணத்தை நான் கொடுக்க வேண்டியிருக்கிறதே, என் தேவைகளை நீர் சந்தித்தருளும் என்று உம்மை நோக்கி கேட்பார்களானால் அதை நீர் செய்ய வல்லவர். இன்றைக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தே ஆக வேண்டும், எனக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கேட்பார்களானால் அவர்கள் கேட்கிற ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் பாய்ந்து போகட்டும், ஒரு அற்புதத்தை செய்யட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சொல்ல மறவாதிருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமென்.